Hi friends, welcome back. In the video, we will talk about the coding area of the DAT and talk about the first program. In the previous video, you can missed the link in the description. Click on the link in the description. Now, let's go to the video. I already told you, in the video, we will talk about the DAT coding area of the DAT and the first basic program type and explain. So, first, we will open the browser. நான் வந்து இங்கே கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். இங்கே டாட்பேட் டாட் டிஏவி அப்படின்ற யூஆர்எல் டைப் பண்ணுங்கள். இந்த யூஆர்எல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு யூஐ கிடைக்கும். ஸோ இந்த யூஐயில் நியூ பேட் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம், அதான் வந்து நியூ பேட். இந்த நியூ பேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதுல டிஸ்கார்ட் பண்ணுமான்னு கேட்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், டேட் ஆஃப் லெட்டரான்னு சொல்லிட்டு. நம்ம இங்கே டேட் ப்ரோக்ராமிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டேட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் எனேபிள் ஆகும். நம்ம வெப் பேஸ்டில் எதுவும் பண்ணல, ஸோ ஹெச்டிஎம்எல் டிசேபிளே இருக்கட்டும், ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நியூ பேடில் வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடு அப்படியே இருக்கட்டும். இந்த ரன் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கன்சோல்ன்ற இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். கீழே வந்து டாக்குமெண்டேஷன் சொல்லி இன்னொரு ஸ்பிளிட் அப் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டட், நீங்கள் கோட் டைப் பண்ண இங்கே வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இஃப் கேஸ் உங்கள் கோடில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இஷ்யூஸில் வந்து டிஸ்பிளே ஆகும், என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்க ஆல்ரெடி க்ரியேட் ஆன ஆட்டோ ஜென்ரேட்டட் கோடை காப்பி பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், மெயின் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் எழுத போகிறோம். இந்த மெயின் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ யார்கிட்டயாவது வந்து நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐ ஹலோ இந்த ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பைலருக்கு இந்த கோடிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெயின் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இந்த மெயின் ஆஃப் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். இந்த எரரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் ஆஃப் அப்படின்றதுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுவும் இல்லை, மெயின் ஆஃப் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாடி பார்ட் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெயின் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாய்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு ஆட் பண்ணுறேன். இந்த கீவேர்டு எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இப்போதைக்கு வாய்ட் அப்படின்னா நல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜீரோ, எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது, எந்த வேல்யூமே இல்லை, அதுதான் வாய்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன்று டெப்த்தாக வாய்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ மெயின் ஆஃப் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிரேஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம், ஐ மீன் இந்த கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு சொல்ல போகிறோம். ஸோ இந்த பிரேஸஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இன்றைக்கி ப்ரோக்ராமில் நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இந்த பிரேஸஸ்க்குள்ளே ப்ரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்கமிங்கில் பண்ணுறோம். ஸோ அப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்றதை இன்னும் டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்றத நீங்கள் எழுதினோடனே இங்கே வந்து ரெண்டு எரர் த்ரோ ஆகும். ஒன்று செமிகோலன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்கும். இன்னொரு எரர், இந்த இதில் வந்து ஏதாவது ஆர்கியூமெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கணும், அதுவும் பிரிண்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆர்கியூமெண்ட் எடுக்கும். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் போடுங்க, இல்லை சிங்கிள் கோட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். நான் இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நான் அலோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எரர் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இன்னொரு எரர் என்ன அப்படின்னா செமிகோலன் மிஸ்ஸிங். இந்த செமிகோலன் அப்படின்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸை முடிக்கிறீங்க அப்படின்னா டாட் வச்சு முடிப்பீங்க, இல்லை கண்டினியூ பண்ணுறீங்க லாங் சென்டென்ஸ்னால் கமா போட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. இது மோஸ்ட்டாக நம்ம லாங்குவேஜ் பேசும்போது இது பண்ணுறது, எழுதும் போது இப்படி தான் எழுதுவோம். அதே மாதிரி கம்பைலருக்கு இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு தெரியணும். ஸோ இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு கம்பைலர் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செமிகோலன் யூஸ் ஆகுது. ஸோ இந்த செமிகோலன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரன் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் அலோ அப்படின்றது பிரிண்ட் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுத்த மெயின் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஒரு பிரிண்ட் பண்ணணும், அதுவும் அலோ அப்படின்ற ஒரு வேர்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சோலில் பிரிண்ட் பண்ணிட்டோம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல், ஐ மீன் எரர் எதுவுமே இல்லாமல் பிரிண்ட் பண்ணி காட்டிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா இந்த டேட் ப்ரோக்ராமிங். இந்த டேட்டுன்னு இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமிங்கிறது பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்.
இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நிறைய உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஈஸியாக இந்த டான்ஸ் ப்ரோக்ராமிங்கை நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.